Thank you.
ね。கருணாகர் பேர்ல கருணை இருந்தாலும் வாக்களையும் செயலையும் எண்ணத்திலையும் நீச்ச ஹிருதயம் உள்ள அப்படியே உன் எண்ணத்தை போலவே இந்த பூமியில் சாத்தானுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். எங்கிட்ட உன்னை வரவழைச்சது இந்த கொல்லிமலை சாத்தான். நீ சொன்னது போல என் சிஷ்யன் இங்க வந்துட்டான். சூரிய உதயத்துக்கு இன்னும் 9 நிமிஷங்கள் தான் இருக்கு. அந்த உதயத்துக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற லட்சியங்கள் எனக்கு பூர்த்தி ஆகணும். நிம்மதிய கெடுத்து உன்னை சாகடிக்க துடிக்கிற அவனோட தந்திரங்களை உடச்செறிஞ்சி உன்னை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக தெரியுமா? நீ எனக்கு வேணும். மனசுல நன்மையும் தீமையும் உருவாக்க ஒரு ஜென்மத்துக்குள்ளதான் சிருஷ்டி அனுமதிக்கும். ஆசைகள் பூர்த்தி அடையாம தடை ஏற்பட்டால் பிராணம் போற உடலோட ஆத்மா அடங்கி இருக்கும். கேட்டியா சத்தத்தை? அடங்காத பகை அவளுக்கு. உன் உயிர் தான் அவளோட லட்சியம். குருவே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும், என்ன வாழ வைக்கணும். உன் பிரச்சனைகளை நீ மறைக்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீ எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது. கள்ளத்தடம் நிறைஞ்சவும் மனசை நீ திறந்து காட்டணும். பதில் சொல்லு, எதுக்கு நீ கபட வேஷம் போட்ட? நீ உன் பொய்முகத்தை தூக்கி ஏறி என்ன காப்பாத்த முடியும். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். பாவம் செய்யறது எனக்கு புனிதமா தெரியுது. எனக்கு கிடைக்கணும், நான் நினைச்சதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அடையணும். எனக்கு ஆசி வழங்குங்க. உன்னுடைய ஆள்காட்டி வரல இருந்து ஒரு துளி ரத்தத்தை இந்த சாத்தானுக்கு கொடு. நீ கொல்லிமலை சாத்தானோட பிரியத்தை சம்பாதிச்சிட்ட. இனி பயம் இல்லை. சொல்லு, பயம் இல்லாம சொல்லு. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். மனசையும் சரீரத்தையும் குலதெய்வத்துக்கு அர்ப்பணிச்சு சந்தோஷமாவும் அமைதியாவும் வாழ்ற
அப்பாவி மக்கள் நிறைஞ்ச ஒரு அழகான கிராமம். அதுதான் கொடைவள்ளூர். அழகான அந்த கிராமத்துல அன்னைக்கு சாமிக்கு உற்சவம். எத்தனையோ பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தாலும் எல்லா கவலையும் மறந்து ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க. ஆயிரம் பார்த்துடமா அம்மனுக்கு தாலாட்டு. சிலையை நம் தாயாய் வணங்கி குலவைகள் கோஷங்கள் போட்டு வந்துமே. கட்டி கும்பிட்டோம் அம்மாவிற்கு குலதெய்வ அம்மாவிற்கு தேரோட்டம் தேரோட்டம். சொல்லி கும்பிட்டால் கோடி வரம் தந்திடுவாள் ஆயிரம் பால் கூடமாம் அம்மனுக்கு தாலாட்டு. பட்டும் பொன் வளையல் சாத்திய உனக்கு ஸ்ரீதேவி உன் கோயில் பூஜை இன்று காண்கின்றோ. பட்டும் பொன் வளையல் சாத்திய உனக்கு ஸ்ரீதேவி உன் கோவில் பூஜை இன்று காண்கின்றோ. சந்தன வாசனையும் குங்கும பட்டும் பூக்காவடி கட்டியே ஆடி வந்தோம். தேரை சுற்றி பூக்கள் எல்லாம் தூவி விட்டோம். தேவி உந்தன் பாதம் தொட்டு வணங்கி நின்றோம் வணங்கி நின்றோம். ஏழு ஊரு போற்றி பாடும் எங்க சாமி கொடியேற்றி மேளதாளம் எங்கும் போலிக்க. ஆயிரம் பால் கூடமாம் அம்மனுக்கு தாலாட்டு. என்ன இது யானை பலர்ந்த சத்தம் கேட்குது. ஓடு 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 ஓ
அது சரி, பல்லாங்குழி ஆடுறதுக்கு தயாராயிட்டீங்க போல இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து விளையாடுறேன். அன்னைக்கு தான் எனக்கு லீவு. பொறுமையே இல்லையா உனக்கு? எருமை இருந்தது வித்துட்டேன். என்ன சொல்ற? எருமை எருமை இல்ல, பொறுமை பொறுமை. அத நான் வளர்க்கல. கடவுள் நம்பிக்கையும் வளர்க்கல, பொறுமையும் இல்ல. எப்படி ஊர்ல அகால மரணம் ஏற்படாம இருக்கும்? என்னோட சித்தி தூக்கு போட்டு செத்ததை சொல்றாரு. நான் சொன்னது சரிதானே? அது இல்ல, யானை மிதிச்சு கொன்னது இல்ல, அது வேணும்னு செஞ்சதுதான். யார் யானை பாக்கணும்? வல்லப்பா கொஞ்சம் வாய மூடு. அந்த எருமையை முதல்ல வாய மூட சொல்லு. ஜானு உட்காரு. இனிமேலும் உற்சவங்கள் தடங்கலாகும், மரணம் சம்பவிக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோவிலுக்குள்ள விஷம் குடிச்சு செத்துட்டாங்க. அதோட ஃபுல் டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. எஸ் எனக்கு ஃப்ரெண்ட். ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. கொஞ்சம் சும்மா இரு. அவ இறந்து பல வருஷம் ஆகுது. அந்த டீடைல்ஸ் வேணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன், போதுமா? என்ன சொல்ற? அந்த பொண்ணு செத்ததால சாபம் ஏழு தலைமுறைக்கு தொடரும். எத்தனை? ஏழு. ஒண்ணு ரெண்டு. அப்ப நான் இல்ல, நான் எட்டாம் பிறப்பு. நீ பேசாம இரு. என்ன பரிகாரம்னு சொல்லுங்களேன். இப்ப சொல்றேன். சுக்கிரன். நீ இல்ல, அவரு அவரு சொல்லட்டும். பரிகாரம் பண்ணி கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் இல்ல. இருந்தாலும் ஒருத்தர் வருவார், இந்த கிராமத்தை ரட்சிப்பார். பச்சை சட்டை போட்டுருப்பாரா? இல்ல. சிவப்பு? எதுக்கு சிவப்பு சட்டை? என் வீட்டுல இருக்கு. ஐயோ, பச்சை சிவப்பு எல்லாம் இல்லடா. அப்போ உன்ன மாதிரி சட்டை போடாத சொட்டத்தலை யாருப்பான்? அந்த ரட்சகன் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துவார். அப்போ இந்த கிராமம் பசுமையா மாறும். ஈஸ்வரா வந்து நல்லா புடுங்குவான். ரட்சகன் வருவானா? வெங்காயத்துல வருவான். நம்ம ஊருக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்கறதுக்காக வேர்ல்டு பேங்கா சொன்னவரு ஜோசியத்துல சிங்க தெரியுமா? இனிமேல அவர் அசிங்கம் தான். அப்ப திருவிழாவில் இருக்கிறது அம்மன் தானே? மூடா வெங்காயம், யானை காதல எருப்பு போய் மதம் பிடிச்சது, காத்தடிச்சு விளக்கணிஞ்சது. அவ்வளவுதான் விஷயமா? அரு வேலை எப்ப இந்த வல்ல பண்ண? சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. ரகவா அங்கே இருந்தா வர. கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுற. மாமா, இத தலையில தூக்கி வைக்கிறீங்களா? உனக்கு தூக்கி வைக்காம நான் வேற யாருக்கு தூக்கி வைப்பேன்? இதை விட எனக்கு என்ன வேலை? வரே மாமா. ஏண்டா சட்டி தமையந்தி வரலையா? அந்த சட்டியோட மட்டும் விளையாட வேண்டாம், அது உடையாத கொதிக்கிற சட்டி. சட்டிய மட்டும் இல்ல, அவளோட பானையே உடப்பேன். சரி வருமோ? நீ வேணா பாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவளை என் உள்ளங்கையில வச்சு தூக்கி தூக்கி போட்டு தூக்கி தூக்கி போட்டு உன் மாமியார போய் கேளு. அது சரி, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி வருமோ? அதுதான் சரியா வரும். என்ன? நான் ஒரு ஸ்கெட்ச் போட போறேன். நீ இங்கே இரு. எதுக்காக? உன்னை என்னோட பார்த்தா நானும் குளிக்கலை நினைப்பாங்க. மன்னிச்சுக்கோ தமேந்தி,
நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன நேரம் ஆயிடுச்சு? இதைத்தான் மனப்பொருத்தம்னு சொல்றது. உண்மையை சொல்லு தமயந்தி, தனியா வாழ்ற உனக்கு ஒரு ஆண்டுன வேணும்னு ஆசை இல்லையா? தமயந்தி, எல்லா ஆசைகளையும் மனசுல பூட்டி வச்சு உடையாத சட்டி போல இருக்கிற உன் சரீரத்துல ஒரு ஆணோட ஸ்பரிசம் வேணும்னு உனக்கு ஆசை இல்லையா? படபடக்கிற உன் இதயத்துக்குள்ள இந்த வல்லப்பனை சொந்தமாக்கணும்னு நீ நினைக்கிறது என் மனசுக்கு புரியுது தமயந்தி. சட்டி ஓட்டை அடிச்சு ஓட்டைக்கிலையும் நல்லா இருக்க. உன் ஞாபகம் அந்த சட்டியை வச்சுக்க. சட்டி சுட்டதடா கை. வல்லப்பனே, கெச்சி என்னாச்சு? கெச்சில மயித்து எழுந்து போச்சுடா. பார்த்துட்டு தானே இருந்தேன். சட்டி ஏன் உடஞ்சிச்சு? தொட்டு ரசிக்கணும்னு நினைச்சா இப்படித்தான், பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும், இல்லைனா இப்படிதான் உடஞ்சிரும். எவ்வளவு காலத்துக்கு தாயம் பண்ண கஷ்டப்படுமோ? உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வரலை பார்க்கணும். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. உன் வேதனைய வெளிக்காட்டாம எங்களுக்காக நீ உழைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தெய்வமே, எங்க ஊருக்கு ஒரு ரட்சகனை அனுப்பி வைக்கணும். அப்பதான் இந்த ஊருக்கும் என் பொண்ணுக்கும் நல்லது நடக்கும். ஸ்ரீதேவி, ஏமா இவ்வளவு நேரம்? பாட்டிமா, அது வந்து நான் குளிக்க போனா குளிச்சமா வந்தமான்னு இருக்கணும். சாமிக்கு விளக்கு ஏத்தணும்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி சரி, உள்ள போ. அப்படி இல்ல, தாளம் தவறிடுச்சு, நான் வாசிக்கிறத கவனி. தா தீ கிருதகிருதோம், தீ கிருதகிருதோம், கிருதகிருதோம் குதத்தி தர்கதத்தி தர்கதத்தி தர்கதா தீ கிருதகிருதோம், தீ கிருதகிருதோம், கிருதகிருதோம் குதத்தி தர்கதத்தி தர்கதத்தி தர்கதா தீ கிருதகிருதோம், தீ கிருதகிருதோம், கிருதகிருதோம் குதத்தி தர்கதத்தி தர்கதா. ஒண்ணும் கவலைப்படாத, அப்பா உனக்கு எல்லாம் கத்து கொடுக்கறேன், சரியா?
படி என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துனீங்க? இந்த கிராமமே அழிய போகுது, நம்ம குலம் அழிய போகுது. படி நடுராத்திரியில ஏன் வளர்றீங்க? நான் கனவுல பார்த்ததான் சொல்றேன். தெய்வத்தோட கோபம் இன்னும் அடங்கவே இல்லை. எல்லாம் சரியாயிடும், பேசாம படுங்க. ஈஸ்வரா, எங்களை காப்பாத்துற ரட்சகனை சீக்கிரம் இங்க அனுப்பு. உங்க அஜாக்கிரதையால அந்த கைதி தப்பிச்சிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வரலனா உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எஸ் சார், நீ கொஞ்சம் இப்படி வா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்படி இல்ல, இத தாண்டினா தான் கொடவலூர் கிராமம். அங்க கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்மள கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நாம வேஷம் மாத்துறது தான் நல்லது. அது நல்ல ஐடியா. அப்ப அந்த பொண்ணு யாரு? அது என் பொண்டாட்டி. எனக்கு சொல்லவே இல்ல. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏய், நீ உளைப்படி. பொண்ணுங்களை திட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. சாரி. ராகவா. என்ன? நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். சூழல ஆள் இல்ல, நீ போய் அங்க காவல் இருக்கணும். எப்ப? இப்பவேதான். இப்பவேவா? போட பண்ணி. என்ன சொன்ன? போடா பண்ணி. இப்படி மரியாதையா சொன்னாதானே இந்த ராகவன் கேப்பான் போவான். கொஞ்சம் தள்ளு. நீ என்னடா யோசிக்கிற? எனக்கு மனசாட்சி இல்லைன்னு நினைக்கிறியா? மகாபாரதத்துல கர்ணன்டா மனச துறந்து பாருடா. நீ ஏன் சூளைக்கு காவல் இருக்கும் போது நான் உன் வீட்டுக்கு காவல் இருப்பண்ணா? வல்லப்பனுக்கு பெரிய மனசு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும்டா. சாரி வல்லப்பண்ணா, பாத்தியாடி வல்லப்பண்ணனோட விசால மனச புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சு போச்சு? புரிஞ்சிருச்சடா. வல்லப்பண்ணனோட மனசு நல்லா புரிஞ்சு போச்சு. இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அது போதும்டா. உன் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்குவேன். அதனாலதான் நான் போறேன். நீ கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு டீ குடிக்கிறது எப்படி? நான் கொண்டு வரேன்டா. சக்கரை போட வேணாம். அப்ப சரி, காலையில பாக்கலாம். சீக்கிரமா வரக்கூடாது. டீ ஆறாம கொண்டு வரணும். நம்ம சவுண்ட் எங்கோ ஆகுது. என்ன பண்ணா? பாப்பு வந்துருச்சு. பாம்பு மாயமாயிடுச்சு. ஒரு வேலை பெரிய இருக்குமா? யாருடாது? யார்டா பாம்பா? இல்ல பெரியா? என்ன பயமுறுத்தாதீங்க. எனக்கு ஒன் பாத்திரம் லுக்கியில வந்துருச்சு. யாரு இவன்? தமயந்தி வீட்டுக்கு போறான். தமயந்தியும் தப்பா போறாளோ? Thank you.
எனக்கு தெரியும், இதுவரை நான் தப்ப மட்டும்தான் செஞ்சிருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையை கூட நான் பாழாக்கியிருக்கேன். நான் ஜெயிலுக்கு போன பிறகு தவிக்க விட்டு போன என் பொண்டாட்டிய எதிர்பாராம நான் அந்த ஊர்ல தான் பார்த்தேன். நான் பாசமா நடிச்சேன். காரணம், எனக்கு வேண்டியது ஒரு பாதுகாப்பு. ஈஸ்வரன் தான் என்னை உன்கிட்ட கொண்டு வந்திருக்கான். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நீ உதவி பண்ணுவியா? என்ன காப்பாத்துவே இல்லை. எனக்கு ஒரு புருஷ இருக்கானோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனோ, இந்த கிராமத்துல யாருக்கும் தெரியாது. உங்களை போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் தனியாள ஆயிட்டு என் உசிர காப்பாத்திக்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டு இங்க ஓடி வந்துட்டேன். என்னோட வயிற்றுக்காக இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா போராடிதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். என்ன காப்பாத்தினவங்க இந்த கிராமத்துக்காரங்க. உங்களை பத்தி கேட்டா நான் யாருன்னு சொல்லுவேன்? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஒருத்தன் அவ வீட்டுக்குள்ள போறத என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன். வல்லப்பன் கண்ணால பார்த்ததுனாலதான் எங்களுக்கு சந்தேகம். என் கண்ணு ஒண்ணு நொல்ல கண்ணு இல்ல, நல்ல கண்ணுல தான் பார்த்தேன். அதுதான் சரி. அது இல்ல வல்லப்பண்ணா, அந்த நேரத்துல நீங்க எதுக்கு தமிழ்ந்து வீட்டுக்கு போனீங்க? மரம் ஏற அதுக்கு அடுத்த வீடு இல்ல, ராவனோட வீடு. அதுதான் சரி. இங்க பாரு, அனாவசியமா பேசுன, அடிச்சு கடாப்புல கட்டிடுவேன். ஏய், இவன் என் கசின் பிரதர் தெரியுமா? அதுவும் சரிதான். என்னடா அது, சரி மூஞ்சிலே குத்திடுவான். என்னைக்குமே உண்மையை சொல்றவனுக்கு இந்த நாட்டுல மதிப்பே இல்லையா? அது இது வரைக்கும் நீங்க உண்மையை பேசாதனால யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தமையந்தியால இந்த கிராமமே பசுமையாக போகுது. பணத்தை சம்பாதிக்கிற வழியே இல்ல அவ கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி என்ன வழி அவ கண்டுபிடிச்சிட்டா? அந்த மாதிரி வேலையை அவ செய்யறா? கண்டிப்பா போய் கேட்கணும். சும்மா போனா கிடைக்காது, காசு எடுத்துட்டு போனா கிடைக்கும். டேய்,
இந்த மாதிரி அநியாயம் நடந்தா நாம எப்படிடா ஊருக்குள்ள தலையெடுத்து நடக்கிறது? இந்த தலையில இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் சரிதா, நீ பேசுன வாயில குத்துவேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அவளை கேட்டே ஆகணும். கசின் பிரதர், கமான். கூப்பிட்டீங்களாண்ணா? வந்துட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியணும்? உன் வீட்டு விசேஷத்துக்கு வரல, நீ ஒருத்தனை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிய, அவனை விசாரிக்க வந்திருக்கோம். நான் யாரையும் ஒளிச்சு வைக்கல. நீ ஒண்ணு கற்புக்கரசி கண்ணை மாதிரி பேசாத, உன் வண்டவாளம் எங்களுக்கு நல்லா தெரியும். தப்பா பேசினா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். கத்தி பேசினா போய் உண்மையாகாது, தெரியுமா? சத்தியமா என் கண்ணால பாத்தேன், கேளுங்க. தமயந்தி, வல்லப்ப சொல்றது உண்மையா? இனியும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் மறைக்க விரும்பல. இங்க இருக்கிறவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கிராமத்தை காப்பாத்த வந்த ரட்சகன். நீங்க கொஞ்சம் தள்ளுங்க பெரியம்மா. இல்லேன்னு சொன்னியே, இப்ப இங்க இருந்து வந்தான் பெரியம்மா? இவ பேச்ச நம்பாதீங்க, இவ ஜகதால கல்லாடி பேச்ச மாத்திரா. மரியாதை அவனை வெளியே விட்டுரு, இல்லைன்னா கை ரெண்டும் துடிக்குது. அடி வாங்கவா. ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்கும். சாமி தியானத்துல இருக்காரு, மூணு நாள் கழிச்சுதான் கணத்திருப்பாரு. சாமியா? அடிச்சு மூஞ்சி இஞ்சி எல்லாம் பேத்து போடுவேன். மூணு நாள் சொல்லி அவனை தப்பிக்க விடலான்னு பாக்குறியா? அனுப்பிடி அவனை. வேண்டாம் வல்லப்பா, சாமிய பழிக்காத. அவ சாமி இல்ல, ஆசாமி. வெளியே அனுப்பிடி, இல்லனா நான் உள்ள வந்துருவேன். நீ மட்டும் தனியாவா? நீ ஏன் தாண்டா? நம்பிக்கை இல்லல்ல, நீங்க பாக்கணும். அவ்வளவுதானே? இதோ பாருங்க. சுவாமியே சரணம். குட் மார்னிங். இப்ப நம்புறீங்களா? உங்க எல்லாருக்கும் திறந்துருச்சா? மூணு நாள் கழிச்சு சாமி உங்களுக்கு தரிசனம் தருவாரு, இப்ப நீங்க போகலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாம எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம். எதுக்காக? இன்னில இருந்து மூட நம்பிக்கை நிறைஞ்ச முட்டாள்கள் இருக்கிற அந்த கிராமத்துக்கு ரட்சகண்ணா. பிரம்மா எனக்கு கொடுத்த புதிய ஜென்மம். சுவாமி, சுவாமி பிரம்மானந்தா. ஓம் நம சிவாய. எப்பவுமே நீங்க என்னோட இங்கேயே தங்கணும்னா, இந்த ஊர் அறிய என் கழுத்துல தாலி கட்டணும். என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த ரட்சகன் சொல்றதுதான் இனி இந்த ஊருக்கு வேதவாக்கு. நீ வேணா பார், இன்னும் மூணு நாள்ல இந்த ஊரு ஜனங்க நம்மள புருஷ மண்டாட்டி அங்கீகரிப்பாங்க. எப்படி? இந்த கிராமம் சாபத்துல இருந்து விமோச்சனம் பெறணும்னா எனக்கு இங்க ஒரு சொந்த வேணும்னு சொல்லுவேன். அதாவது மனைவி, வாழ்க்கை துணையா. நீதான் எப்பவும் என்னோட வாழப்போற. இந்த ஊருக்காரங்க முன்னாடி உனக்கு தாலி கட்டுற. யாருக்கும் பயப்படாம நாம தைரியமா வாழப்போறோம். எப்பவுமே என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு தெரியும். நாம புது வாழ்க்கைய ஆரம்பிக்க இன்னும் மூணு நாள் தான் இருக்கு. ஓம் நம சிவாய. சாமியோட புது வேஷம் பேச்செல்லாம் நல்லா இருக்கு. சாமியார் வேஷம் போட்டு நான் என்ன பொய் சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கு அது உண்மையாதான் தெரியும். அப்ப சாமிகளுக்கு இது? இதுதான் எனக்கு எப்பவும். இந்த வேஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு, யாரு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? அது சரிதா, நமக்கு போலீஸா இருக்கும் போது கை நீட்டி தானே பழக்கம். அதை விட இது பெட்டர் தான். ஆக்டிங் ஆக்டிங். சூப்பர். நாட்டுக்கோழி ஒன்று வருது. ஒரு வாய் தண்ணி கிடைக்குமா? ஒரு வாய் கேட்டதுக்கே கோச்சுக்கிறேன். பொண்ணுங்களை பார்த்த உடனே இப்படி பைத்தியம் ஆயிடுறிய. நீ பண்ண கூத்துல வந்த ஒண்ணுக்கு கூட பாதிலேயே நின்னுடுச்ச. என்னால உனக்கே ஒண்ணுக்கு நிக்குது. அது என்னன்னா, அன்னைக்கு உன்னால வாங்கின உதையில ஒரு உதை அங்க பட்டுடுச்சு. நல்லது, அங்கதான் உனக்கு பிரச்சனை. இனிமே உன்னை எங்க போனாலும் தைரியமா கூட்டிட்டு போவேன். நீ பண்ற ஓவர் ஆக்டிங் தான் என்னோட பிரச்சனைய. நட நட வா. ஆக்டிங் ஆக்டிங். குற்றம் புரிந்த. ஐயோ சாமியோ, பிட்டு போடுங்க சாமியோ. ஏதாவது இருந்தா கையில இருந்தா போடுங்க சாமியோ. அம்மா தாயே, ரொம்ப பசிக்கணும் தாயே, போடுங்க தாயே ஏதாவது. ஐயா
ராகவா ஓ சொந்தக்காரங்க வர மாதிரி தெரியுது. யார் அந்த பிச்சைக்காரங்களா? உங்க வாயில இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் வாயில சொல்லாம பிபிசி நியூஸ்ல சொல்லுவாங்க. அப்ப யாரா அவனுங்க? கூட நாதி இல்லவா? ஏண்டா வரவர் நம்மள அடிக்க வர மாதிரியே வராரு. நாம எதுக்கு ஓட தயாரா இருக்கணும்? ஹலோ, கிளாட் டு மீட் யூ. இந்த கை இங்க வந்து இங்க புடிச்சிருக்கனே. புடிச்சிருக்க முடியாது, ஏன்னா பிறந்ததுல இருந்து இது என்கிட்ட தான் இருக்கு. இந்த கைந்தா பஞ்சாப் ரொட்டி வாசம் அடிக்குது. பஞ்சாப்லயே நான் பிச்சை எடுத்திருக்கேன். அப்ப இங்க என்ன வேலையா வந்தீங்க? அது பிச்சைக்காரங்களா இருந்தாலும் எங்களுக்கு சில வேலைகள் உண்டு. சரியா சொன்ன. இந்த குரல் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன். மைக்ல கேட்டிருப்பீங்க. பிறந்ததுல இருந்தே எங்கோட தான் இருக்கு. அதனால தான் மூஞ்சிக்கு மேல மைக்க வச்சு கட்டி. இது மைக் இல்ல, ஆந்திராக்ஸ். ஆந்திராக்ஸ் எல்லாம் இங்க வரலையா? அந்த ஆளு வரல, ஆண்ட்ரூ தான் வந்திருந்தா. ஆமா, அவனா இருக்கணும் நம்ம தேடுறாங்க. ஏய், அவனுக்கு தாடி இருக்கு. ஒருவேளை இவனான பாருங்க. இவனா? இந்த மூஞ்சா நல்லா தானே இருக்குது பாடி. எதுக்கு இந்த தடி? தடி பிடிச்சதா? சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. பிச்சைக்கார மாநாடு நடத்த நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அது நல்ல விஷயம். அதுக்காக வேண்டி பிச்சை எடுக்க சட்டியா ஆர்டர் கொடுக்க வந்தோம். ராகவா, பிச்சைக்கார மாநாட்டுக்கு 2000 சட்டியை செஞ்சு கொடு. அப்புறம் ஒரு விஷயம், இந்த ஊருக்குள்ள புதுசா யாராவது வந்தாங்களா? இவனையா சொல்றீங்க? இந்த பிக்காரி இல்ல, பாக்க உங்கள மாதிரி இருப்பான். 7 அடிக்கு 2 அடி கம்மி, குண்டான சரீரம், நல்ல திடமான தேகம். ஆனா அவனுக்கு இல்லாதது உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அது என்னது? புத்தி. பாத்தியா, அவங்களுக்கு கூட தெரியும். ஆமா ஆமா, அதெல்லாம் பொறப்புலயே இருக்கு. நல்ல, அது என்னமோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான்டா புத்தி. அடிங்கடா அவனை. இங்க பாரு, புத்தி தாடி. அட இவங்க பிச்சைக்காரங்களை வேஷப்பட்டு புடிங்க, புடிக்கிற அடிங்க. விடாதீங்க, எதையாவது எடுத்து அடிங்க. விடாதீங்க, அவனை மூஞ்சிலே குத்துங்க. எங்க அண்ணனே ஊரை ஏமாத்துறவன், அவரை ஏமாத்துறீங்களா? வரையில ஓடுங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் வா வா. இந்த கிராமத்தோட குலதெய்வங்களே, இவங்களை காப்பாத்து. இந்த கிராம மக்களை காப்பாத்து. உன்னோட சக்தி எனக்கு கொடு. உன் சக்தி எனக்கு கொடுத்தே ஆகணும். நீ கொடுக்கலன்னா என் தலையே இந்த நாக தெய்வங்க மேல இடிச்சு செத்துருவேன். குலதெய்வங்களே, நாக தெய்வங்களே, உங்க சக்தி எனக்கு கொடுங்க. இந்த கிராமத்து மக்களை காப்பாத்த நான் என்ன செய்யணும்? இந்த கிராம மக்களோட எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்தணும்னு சொல்றியா? எந்த மாதிரி உறவு? நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஒரு நித்திய பிரம்மச்சாரியா இருக்கிறேனா? கல்யாண மந்தத்துல விடணும்னு சொல்றியா? குலதெய்வ நாக தெய்வங்களே, நான் நிச்சயம் செய்யறேன். இந்த கிராமத்துல இருந்து நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா, உங்கள யாராவது ஒருத்தர் எனக்கு பொண்ணு தர சம்மதிக்கிறீங்களா? சொல்லுங்க, தயாரா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். இந்த கிராமம் நல்லா இருக்க, நாங்க எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். காட்டி கொடு, எனக்கு ஒரு நல்ல துணையை அமைச்சு கொடு. இந்த கல்யாணத்தை தடுக்க துஷ்ட பிசாசுகள் சம்ஹார தாண்டவம் ஆடும். யாரும் பயப்பட வேண்டாம். தீமை அகன்று நன்மை சேரும் காலம் வெகு தூரத்துல இல்ல. இந்த கிராமம் செல்வ செழிப்புல பெருகும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓம் நம சிவாய. நான் சம்மதிக்க மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. சந்தோஷம் நசுங்கி போச்சு, வாழ்க்கை நாசமா போச்சு. ஆனா ஆனா நீ சந்தோஷமா வாழ்றவன் மட்டும் நினைக்காதே. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ யாருன்னு, நீ எப்படி பட்டவன்னு இங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப இந்த கிராமத்தோட ரட்சகன் தானே நீங்க? எல்லாரும் பூஜிக்கிற தெய்வம் தானே? அந்த நம்பிக்கையை நான் உடைக்கிறேன். இந்த பிரம்மானந்த சாமியோட வேஷத்தை வேஷத்துக்கு கொண்டு வர. ஏன் இப்படி வளர்ற? உனக்கு என்ன பைத்தியமா?
ஏமேல நம்பிக்கை இல்லையா தம்பி? வேணா, ஏமாத்துறதுல போதும். என்ன இருந்தாலும் நீ சாதாரண பொண்ணு தானே, விவரமா எதையும் சிந்திக்கிறதில்ல. லட்சியமே இல்லாத என் வாழ்க்கையில ஒரு புனர் ஜென்மத்தை உருவாக்கின உன்னை ஏமாத்துவேனா? உனக்கு மட்டும்தான் நான் யாருன்னு தெரியும். காட்டி கொடுக்கணும்னாலும் உன்னால மட்டுமே முடியும். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் வேறொரு பொண்ணை தேர்ந்தெடுத்தேன். எதுக்காக தெரியுமா? மத்தவங்க மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னா. இந்த கிராமத்துல எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்த உன்னை தேர்ந்தெடுத்திருந்தா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. நம்ம திட்டம் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நன்மைக்காகத்தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட? எனக்கு எல்லாரும் முன்னாடியும் என்ன சொந்தமாக்கிக்கிறேன்னு சொன்னீங்க, அதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நானும் ஒரு பொண்ணு தானே, என்னை ஏமாத்த மாட்டீங்களே? இல்ல, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். தேர்ந்தெடுத்தது வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னதான். நீ என்னோட செல்லம்.
தமயந்திக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. தமயந்திய யாரோ காதல ஜெயமாத்திருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன, போலீஸ்காரங்களா நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாது. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். எல்லாம் அவன் செயல். கெட்டது ஆரம்பமாயிடுச்சு. துர்தேவதைகளோட கோபம் அடங்கவே இல்லை. சுபகாரியங்களை தடுக்க இப்படி நடந்துட்டு இருக்கு. நாக தேவதைகளோட அருள்வாக்க உடனே செயல்படுத்தணும், இல்லைன்னா இந்த கிராமமே அழிஞ்சு போகும். நமக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. உங்களால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். அந்த பிசாசை அழிக்க உங்களால தான் முடியும். என்னை காப்பாத்துங்க. தெய்வ மந்திரங்களையே முடக்கி வச்சவனா, சாத்தானோட ராஜ்யத்தை உருவாக்க காலத்தை அர்ப்பணிச்ச என் ஆயுளெல்லாம் அந்த பிரம்மனுக்கு சவால் விட்ட, இனி நான் ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்கணும். குள்ளிமலை சாத்தானே, எனக்கு சக்தியை கொடு. இனி எந்த சக்தியாலையும் இந்த ரட்சையை எதிர்க்க முடியும். நீங்க தப்பா நினைக்கலன்னு நான் உனக்கு கேட்கலாமா? இந்த ரட்சை எனக்கு கொடுத்ததுக்கு கைமாற நான் என்ன செய்யணும்? வேண்டாம், பிரதிபலன் எதிர்பார்த்து இதை நான் பண்ணல. உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாத்தானோட ராஜ்யம் வலிமை பெறணும்னா வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சாத்தானுக்கு நரபலி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உன் பிரார்த்தனையால நீ இடுற கட்டளைகள் எல்லாம் உன் விருப்பம் போல சுபிட்சமாக தைரியமாயிரு. அது உன்னால நிச்சயம் முடியும். சாத்தானோட தலைமகனா நீதான் இருப்ப. என்னோட எல்லா கர்ம பலன்களையும்
உனக்கே கொடுக்கிறேன். அதனால எனக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்? என் வாழ்க்கையை அழிச்சு அவனையும் அவனை வாழ்க்கிற உன்னையும் அழிக்கிற தண்டை என் லட்சியம். உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றேன். நீங்க அசிங்கம் இல்லனா இங்க சிங்கம். நான் சிங்கமா? ரொம்ப போகாத. ஐயோ வல்லப்பண்ணா, சிங்கம் இல்ல அசிங்கம்னு சொல்ல வந்தேன். இப்ப போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள போலீஸ் வந்திருக்காங்களா? இங்க நடந்த கொலையை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா ஊரே நார போகுது. ஆ சிங்கம் தான். போய் பாப்போம். வாங்க. அவன் இங்கதான் அழிஞ்சிட்டு இருக்கானா? என்னன்னு ஒரே கூட்டம் வராங்க. இவனை இதுக்கு முன்னாடி எங்கயோ பாத்துருக்கனே. ஆமாண்ண, சந்தையில பாத்துருக்கோம். ஏண்டா கோவேரி கழுத நீங்க அக்கா கல்யாணம் அடிச்சல, இது நமக்கு எந்த தடையும் இல்லை.
இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான் நடக்கணும். சீக்கிரத்திலே நீ எனக்கு தாலி கட்டணும். உங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரா? சுப்பிரமணி நீ ஆம்பளை தானே, அப்பாவை கேட்டுதான் எல்லாம் செய்வியா? யாருக்காக சுப்பிரமணி நீ கல்யாணம் பண்ண போற? அப்பாக்காகவா இல்ல உனக்காகவா? இப்ப நான் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என் நெத்தில ஒரு முத்தம் கொடுக்கறியா? என்ன ஆலோசனை பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கொடு சுப்பிரமணி, தைரியமா வா. சுப்பிரமணி, எல்லாம் தெரியும். நீ போ. இந்த கிராமத்தை அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறியா? கொன்னு போட்டுருவேன் உன்னை. எனக்கு நீ மகனே கிடையாதுடா, போடா. சுப்பிரமணி ஒரு பொண்ண காதலிக்கிறது தப்புன்னு நான் நினைக்கல. தெரியல, பல வருஷங்களுக்கு முன்னால கோயிலுக்குள்ள ஒரு பொண்ணு விஷம் குடிச்சு இறந்துட்டான். அது ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதுனாலதான் நடந்தது. இனி அப்படி நடக்கக்கூடாது. நாளைக்கு இது மாதிரி தப்ப இந்த ஊர்ல வேற யாருமே செய்யக்கூடாது. என் மகனை நான் வீட்டுல சேர்க்க மாட்டேன். இதுல யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? பெரியவர் நீங்க, யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. என்னடா மல்லியப்பு வாசம் தூக்கோ தூக்குன்னு தூக்குது. உனக்கு சும்மாவே தூக்க? என்னடா தனியா ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. ஆமா, என்ன பாப்பா தனியா நின்னுட்டு இருக்க? பஸ்ஸுக்காக நிக்கிறேன். மணி 11:30 ஆகுது, கடைசி பஸ்ஸும் போயிருக்குமே. காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கே போயிடுவேன். இங்க எங்கயாவது லாட்ஜ் இருக்கா? இங்க ஸ்ரீகிருஷ்ணா, அது இன்னைக்கு லீவு. ஏன் லீவு? இல்ல, முதலாளி இறந்து போயிருக்கு. இந்த ராத்திரி பொழுத கழிக்கணும், அவ்வளவுதானே? அத நான் ரெடி பண்றேன். என் வீடு அங்க பக்கத்துலதான். நான் தங்கறதுனால எந்த பிரச்சனையும் வராதே. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பேச்சல்தானே. ஆனா அட்டாச் பாத்ரூம் இல்ல, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற ஆளுங்களா? நான் கூட இருக்கும் போதே அப்படி நான் பாத்திர வேண்டியதுதான். நீ தைரியமா வா. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல படுத்து எந்திரிச்சுட்டு நாளைக்கு கல்ல குளிச்சுட்டு போயிடலாம். என்ன டேய் கணேசா, நீ போ. நான் இப்ப கூட தூங்கி எந்திரிச்சுட்டு நாளை காலையில வந்துடுறேன். நீ இப்ப புடிக்கிறது புலிவாளு. என்ன புலிவாளு? நான் கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்த வரேன். அது இல்ல, அவளை பார்த்த ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது. நானும் குடும்ப பையன் தான், சும்மா என்ன கன்ஃபியூஸ் பண்ண வரேன். அவ நெத்தியில எழுதி வச்சிருக்கிற ஐட்டம்ல நெத்தியில ஒரு எழுத்து எனக்கு தெரியலையா? நீ தான் ஸ்கூலுக்கே போனது இல்லையா? அண்ணே நானும் உங்களோட வரட்டுமா?
எதுக்கு? நான் ஐயா முட்டையில இருந்து இன்ன வரவே இல்லை. முட்டையில இருந்து வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஒரு வேளை செய், நீ இப்ப போயிடு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வா. முட்டையில இருந்து வந்துட்டேன்னு சொல்லுங்க. பாப்பா பாத்து ஏறுமா, தாவணி வீட்ல மாட்டிக்க போகுது. நீ எதுக்கு இங்க வந்த? சாமிய கும்பிட வந்த. உன்னோட பேர் என்ன? சுபாஷினி. ஆகா நல்ல பேரு. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். பூர்வ ஜென்ம தொடர்பு. நான் சந்தையில ஒரு சேலை வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? வெள்ளை கலர். எனக்கும் தான். இந்த சினிமாவில வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போகிடி பேய அழகா கட்டுவாங்க. அதே மாதிரி உனக்கும் வெள்ளை புடவை கொடுத்து தலையில மல்லிகைப்பூவை வச்சா நீயும் அழகா இருப்ப. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணும். நேரத்தை வீணாக்க வேண்டாம், சீக்கிரம் போங்க. இங்க பாடும் பழமும் இல்ல, ஆனா ஒரு குவார்டர்ல பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே வாடகாத்தா இருக்கு, சாத்திடுவோம். குளிர் போயிடுச்சா? எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்பவே சொன்னல. எனக்கு கோச்சமா இருக்கு. நான் ஒன்னு பண்றேன், இப்ப கண்ணு முடிக்கிறேன் இப்படி. நான் சொல்றதற்கு கண்ணை திறக்க கூடாது. திறக்கவே மாட்டேன். வந்து தொடு. நான் கண்ணு திறக்கவே இல்லை. அவசரத்துக்கு பட்டம் தகராறு பண்ணது. மாமாவுக்கு கட்டுமஸ்தான உடம்பு. நான் சின்ன வயசுல இருந்த கடல கட்ட நிறைய சுத்துவேன். என்ன நினைச்சு நினைச்சு எலும்பு தோளுமா ஐட்டியடி சொன்ன. நல்லபடியா முடிஞ்சிடா, இப்ப நான் போட்டுமா? அண்ணே உனக்கு ஏன் இப்படி வேர்த்து இருக்குது? இங்க ஃபேன் இல்ல. இல்ல எனக்கு ஃபேன் எல்லாம் தேவையே இல்ல. காசு ஈஸியா தான் கொடுக்கணுமா? ஃப்ரீ. ஐயோ ஃப்ரீயா? அப்படின்னு இப்ப வர வேண்டாம், காலையில வந்தா போதும். வர சொன்ன எல்லாருக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க வேணாலும் வர, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிடலாம். ஏன் சுப்பிரமணி எதுவுமே பேச மாட்டேங்கிற?
ஓ எல்லா அசைவும் இந்த சாமிக்கு தெரியும். இந்த சாமிக்கு உன் மேல ரொம்ப பிரியம் ஸ்ரீதேவி. சாமி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எனக்கு வேணும். ஆசைகளை அடக்கி வைக்கிறது இந்த சாமிக்கு எப்பவுமே பிடிக்கும். சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியல. போறேன். மெதுவா மெதுவா இங்கதான் வர சொல்லிருக்க. அவன் வந்துகிட்டே இருப்பா. ஸ்ரீதேவி வந்துரு. மாம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. சத்தம் போடாத. சத்தியமா சத்தியமா நான் சொல்றது உண்மை. ஸ்ரீதேவி நிச்சயமா வருவா. நம்பிடா முட்டாள. இந்த ஓட்டை பார்த்துல நான் சொன்னேன். போகட்டும் போல. ஐயோ டேய் எப்பா வராங்க. ஓடுற ஓடுற யாரட போயட்டும் போடா. உண்மையில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? அதனாலதான் அவங்க கூட போனால் போகட்டும் போடான்னு கூடவே வந்துகிட்டு இருக்கேன. அந்த கோட்டைக்கு போனால் திரும்பாது. அதனால தானே உங்களுக்கு துணையா நான் வர மாதிரி எனக்கு துணையா நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். முன்னாடி தெரிந்தாலி சரி அது போட்டும். நீ இப்ப எதுக்கு வந்த? அது உங்களை வீட்டுல கொண்டு போக விடாதான். வேண்டாம், எனக்கு யாரோட துணையும் வேண்டாம். அம்மாவோட வயிற்று இருந்து வந்தப்போ நான் தனியா தான் வந்தேன். போகும்போது யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். தனியா தாண்டா போவேன். அப்படின்னா நீங்க தனியா போங்க. நான் இப்படி தனியா போறேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. சிங்கத்தையே சிங்களா மீட் பண்ற போகட்டும் போட. பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? எவ்வளவு நேரம் தான் நம்ம காத்துட்டு இருக்குது? ராவுகளை வந்துருச்சு. சூளைக்கு நெருப்பு வைக்கணும். முனியாண்டி காணாமே. முனியாண்டி என்ன வர வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சுப்பிரமணியன், உங்க அப்பனை நீ அடிச்சு கொண்டுட்டியா? என்ன வல்ல பண்ண இப்படி பேசுற? அப்பனாவது மகனாவது ஒத்து வலைனா அடிக்கிற காலம் டா இது. காதல் பைத்தியத்துல எதை வேணாலும் இவன் செஞ்சிருப்பான்டா. ஏன் சுப்பிரமணிய பத்தி அனாவசியமா பேசாத? அவன் ரொம்ப பாவம். நானும் அனாவசியமா எதுவும் சொல்லி இருக்கிறத தான் சொன்னேன். நல்லா சொன்ன. சாமி இங்க வந்தா இதுக்கு ஒரு பரிகாரம் நிச்சயம் கிடைக்கும். ஓம் நம சிவாய. என்னோட ஞான கண்ணுக்கு எல்லாம் தெரியும். சூளைக்கு ஏன் இன்னும் நெருப்பு வைக்காம இருக்கிறீங்க? நெருப்பு வைக்க வேண்டியவர் முனியாண்டி. முனியாண்டி எங்க போனாருன்னு தெரியல. காலையில இருந்து யாருமே அவரை பார்க்கல. ஓம் நம சிவாய. ஆத்மா வெளியேறி இருக்கு. சரீரம் மட்டும்தான் இங்க இருக்கு. அவர் இப்போ உயிரோடவே இல்ல. சக்திய கொடு. அந்த உடலை காட்டு. இத பிளந்தா உண்மை தெரியும். நாடகாடுறியா? நான் அப்பவே சொன்னேன். ஊரங்களுக்கு
அந்த ஊமா பையனோட அழுக சத்தம் என் மனசுக்குள்ளே இருக்கு. எனக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க அப்பனை கொன்னிருப்பான்னு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சொந்த அப்பனை கொல்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல. சுப்பிரமணிய பாவம், எனக்கு தெரியும் அவன் ஒரு அப்பாவின்னு. எனக்கு அந்த சாமி மேலதான் சந்தேகமா இருக்கு. சுவாமி இந்த கிராமத்தோட ரட்சகன் பா. சுவாமி எல்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு ஏன் சொன்னாரு? வல்லப்பண்ண சொல்றதான் சரி. இனி என்ன பண்றது வல்லப்பண்ணா? நாளைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓம் நம சிவாய். சந்தேகம் ஒரு மனோவியாதி. எனக்கு எந்த வியாதியும் இல்லை. உன்னோட இதய துடிப்ப நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உள்ளையா காணுமே. நீ விஷயம் தெரிஞ்சவ மாதிரி நடிக்கிற. நடு ராத்திரி உன் வீட்டுக்கு தெக்கு வாசலுக்கு முன்னால 12 அடி தாண்டி 2 அடி தோண்டுனா எல்லா துர்சிந்தனைகளுக்கும் விடகிற. ஓம் நம சிவாய். எத்தனை அடி சொன்னார்? 12 அடி. பகுத்தறிவு இல்லாத போலிச்சாமியார் உளறிட்டு போறான். நடு ராத்திரி உன் வீட்டுக்கு தெக்கு வாசலுக்கு முன்னால 12 அடி தாண்டி 2 அடி தோண்டுனா எல்லா துர்சிந்தனைகளுக்கும் விட கிடைக்கும். வாசலுக்கு 12 அடிக்கு முன்னாடி 2 அடி தோண்டுனா பணம் கொட்டதான் கிடைக்கும். சாமிக்கு வேற வேலை இல்ல. அதுவும் பாதி ராத்திரி நம்ம பேசாம படுப்போம். எதுக்காக அந்த போலிச்சாமியார் அப்படி சொன்னா? ஒருவேளை புதையலா இருக்குமோ? தோண்டிதான் பார்ப்போம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10, 11, 12. ஈஸ்வரா, 5 கிலோ தங்கம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு மண்டோடு இந்த பக்கம் போச்சா? மண்டோடு மண்டோடு
நீ பைத்தியமா? நீ சாமியா இருந்த? நமஸ்காரம். நான் நினைச்சேன் நீங்க முடிவெட்டிட்டீங்கன்னு. இப்ப கரெக்டா நீங்க சொன்னது மாதிரியே 12 அடி தள்ளி 2 அடி தோணுனேன். ஒன்றுமே கிடைக்கல. அதனால அந்த 12 அடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 15 அடியா மாத்திடுங்களேன். அப்ப அட ஆசி வழங்கிட்டீங்க. இனி 15 அடி தள்ளி தோண்ட வேண்டியதுதான். 2, 4, 3, 1, 4 வேஸ்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு. சே, எதுல இருந்து விட்டேன்? 7, 9, 10, 4, 6 நீ குடுத்து வச்சோண்டா. எனக்கு தான் கிடைச்சிருக்கு பெரிய இட்லி குண்டா. 2, 3, 7, 4 அடையாளம் நிறைய முடி இருக்குமா? எனக்கு தெரியும். ஓனாவுட்டு நான் காட்டி கொடுத்தேன்னு யாரும் சொல்லுவோம். சத்தியமா இந்த உதவியை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். தள்ளி நெல்லுங்க. இப்ப நான் அடி வச்சு முன்னாடி போ. எதுக்கு அடிக்கணும்? நம்மளுக்குள்ளதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த அடி இல்லடா, கால் அடிய சொன்னேன். ஓ, கால் அடியா? 12 அடி வரைக்கும் பின்னாடியா வரணும். டைம் வரும். 1, 2, 3, 4 யாரு என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அந்த கம்ப கூட விலங்கு கொண்டு வந்திருக்கீல்ல. ரெண்டு குடும்பம் அண்ணனால வாழ போகுது. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அடியோ முடியோ அதெல்லாம் விடு. 12 அடியில ஒருத்தன் கிடைச்சான்ல, அவ்வளவுதான். தடி எப்படி? 2, 4, 3, 1 4, 3, 1, 4, 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
இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன். இதுதான் விதிங்கிறது, நீ அனுசரிச்சு போகணும். மனுஷ சரீரம் சில நேரங்கள்ல அக்னிக்கு இரையாகும், சிலர் மண்ணுக்கு இரையாவாங்க. இப்ப இந்த உடம்பு எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ இல்ல, சந்தோஷத்தை அனுபவிக்க. முனியாண்டிய கொன்னதும் நான், தமயந்திய கொன்னதும் நான் தான். இன்னொரு கொலைய பண்ண வச்சிடாத, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. படி பாத்து அம்மாடி. ஸ்ரீதேவி குரல் கேக்குது. ஸ்ரீதேவி இங்க நடந்ததை சொன்னா உங்க அக்காவோட வாழ்க்கை என் கையில நாசமாக்கிடுவேன், புரிஞ்சதா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். சொல்றேன், எல்லாம் உண்மையை சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். சுப்பிரமணிய அப்பாவையும் தமயந்தியும் கொண்டது இந்த சாமி தான். இனிமே இந்த கிராமமே அவனால அழிய போகுது. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஓ சந்தேகம் என்னன்னு என் ஞான கண்ணுக்கு தெரியுது. நீ என்ன கேட்க வரன்னு நான் சொல்லட்டுமா? உன்னோட சந்தேகம், நான் முனியாண்டிய கொன்னவன். காமத்துல ஸ்ரீதேவிய கெடுக்க முயற்சி செஞ்ச நீச்சல், அவளுக்கு இப்போ என்ன பார்த்தாலே பயம் வரும். பாவம் ஸ்ரீதேவி, இதெல்லாம் அவ சுயமா செய்யற காரியம் இல்ல, அவ உடம்புல புகுந்திருக்கிற சைத்தான் செய்யற வேலை. நீயும் என்ன சந்தேகப்பட்டுட்ட சுவாமி, என்ன மன்னிக்கணும். உண்மை என்னைக்குமே அழியாது, நிச்சயம் ஜெயிக்கும். இது உலக நியதி. ஓம் நம சிவாய. காவியுடைய போட்டுக்கிட்ட அவன் இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சுவாமி சொல்றது உண்மை இருக்கு. என்ன என்ன உண்மை இருக்கு? அவன் எல்லாரையும் கொண்டுட்டு இந்த ஊர் சமாதியை கேட்டு போவான். அவன் ஒரு கெட்டவன், அயோக்கியன். அவர் எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் என்னை தொட்டு தாண்டி கட்டின புருஷன். அவர் என்னோட தெய்வம். சுவாமி சொல்றத கண்டிப்பா நான் நம்புறேன். உன்னோட உடம்புல சைத்தான் தான் ஏறி இருக்கான். சாமிக்கு நீ விலை கேட்டாத, இன்னில இருந்து நானே ஏத்திக்கிறேன்.
அம்மா ராதா. ராதா என்னமா ஆச்சு உனக்கு? நான் சாமிக்கு விளக்கெட்டினது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. மயக்கமா படுத்துட்டு இருக்கும் போது நாங்க பார்த்தோமா. எதையோ பார்த்து என் பொண்ணு பயந்து போயிருக்கா. தெய்வமே என்ன சோதனை இது. பேய்களோட அட்டகாசம் கட்டு கடங்காம போயிடுச்சு. பௌர்ணமிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். ராதா என்ன நடந்ததுன்னு சொல்லு.